வந்து இன்றைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர் பிடிபட்டிருக்கார். ஸோ எஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள டாக்டர்ஸ் மே சொன்ன விஷயத்தை கேட்டிங்க சொன்னால் கண்டிப்பாக அதிர்ச்சி அடைவீங்க. அந்த அகதிகளில் ரெண்டு பேர் வந்துட்டு தற்கொலை செஞ்சிருக்கணும் சார். இவ்வளோ ஒரு கேவலமான செயல்களுக்கெல்லாம் வெங்கட நாட்டு பெண்களை வந்து அனுப்புகிறாங்க. இலங்கையிலேருந்து வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய தமிழர்களுக்குமே வந்து குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். புலம்பெயர் உறவுகளால் அவர்கள் மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய பல உறவுகளும் பாலினம் அப்படின்றது தான் உண்மை. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஒரு சில விடயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சார். தானே அதாவது டே இதெல்லாம் இலங்கையில் நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ அந்த வகையில் முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முல்லைத்தீவில் வந்துட்டு ஒரு 2 வயசு பிள்ளை வந்துட்டு திடீர்னு மயக்கம் அடையுது. ஸோ பிள்ளையை வந்துட்டு உடனடியாக அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயினான். ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் முல்லைத்தீவு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ எஃப்னா ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள டாக்டர்ஸ் மே சொன்ன விஷயத்தை கேட்டிங்க சொன்னால் கண்டிப்பாக அதிர்ச்சி அடைவீங்க. பிள்ளை வந்துட்டு ஐஸ் போதை சாப்பிட்ருக்கு அப்படின்னு மாதிரி டாக்டர்ஸ்மே சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து வந்துட்டு பிள்ளைகிட்ட அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்க, அம்மா என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதில் பாவிச்சவர், ஆனால் இப்போ வந்து இதில் பாவிக்கிறேல, பிள்ளை என்னென்று சாப்பிட்டேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேலஸான பதிலை சொல்லியிருக்கா. உண்மையிலேயே பாருங்கள், 2 வயசு பிள்ளைன்றப்போ கண்டிப்பாக அம்மாண்ட அரவணை பிள்ளையர் கொண்டு இருப்பில்ல, அதாவது பிள்ளை என்ன செய்து கொள்ளுன்னு சொல்லி எல்லாமே அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் வேணால். ஸோ அப்படி அந்த பிள்ளை வந்துட்டு ஏதோ ஒரு மாப்பணிக்கிலேருந்து மாவை சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்கா, பிள்ளை எப்படி ஐஸ் போதை சாப்பிட்டேன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி. அப்போ யோசிச்சுப்பாங்க, அந்த வீட்டில் ஐஸ் போதை வந்து எவ்வளோ தூரத்து பரவி இருந்திருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 99% குடும்பங்களில் கணவன் மேல் செய்யக்கூடிய இப்படியான செயற்பாடுகளை எதிர்க்கிறவங்க தான் இருப்பாங்க சார். தானே 100% எதிர்க்கிறவங்க தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு விதமான குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான செயற்பாடுகளை கண்டுக்காமல் தண்டிக்காமல் ஒரு ஆக்களும் இருக்கணும். ஸோ அப்படியான ஆக்களெல்லாம் இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு வந்துட்டு இப்படியான ஒரு கொடுமை நடந்துருக்குது. இருந்தாலுமே ஒரு சில வீடுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மனைவி மேலே எதிர்ப்பு தெரிவித்தாலும், நீ என்ன இருக்கிறது, நான் அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு போகிற கணவன் மேலே இருக்கணும். ஸோ அப்படியான கணவன் மேலாம் இன்றைக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்துருக்குது. உண்மையிலேயே அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளால் பாதிக்கப்பட போகிறது இந்த பச்சிலம் குழந்தைகள்லாம். பாருங்கள், இன்றைக்கு வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்குது. ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் யாருமே கூட வந்துட்டு அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தருணமே அதுகளை வந்துட்டு நிப்பாட்டுங்க சார். தானே கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்துக்குமே அது ஒரு நல்ல வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்குள்ளே போவோம். ஸோ அடுத்த முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையிலேருந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன கிட்டத்தட்ட 303 பேர் வந்துட்டு அகதிகளாக வந்துட்டு கனடா போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு கப்பலில் போனேன். ஸோ எல்லாருமே அரைஞ்ச ஒரு நியூஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வியட்நாமுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு கடல் பகுதியில் வந்துட்டு மாட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களை எல்லாம் வியட்நாமுக்கு அகதிகளாக கொண்டு போய் கிட்டத்தட்ட 3 பிரிவுகளாக வந்து பிரித்து அவர்களை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போய் கொண்டு வந்தது. ஸோ நேற்றைய தினம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த அகதிகளில் 2 பேர் வந்துட்டு தற்கொலை செஞ்சுருக்கணும் சார். தானே அதாவது தற்கொலை முயற்சி எடுத்திருக்கணும். என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களை வந்துட்டு இலங்கைக்கு திருப்ப கொண்டு வரதுக்கான நடவடிக்கை வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார். தானே அதாவது இங்கேருந்தெல்லாம் போயிட்டு அவங்கள விசாரித்து இது சரி வராது, நீங்கள் இலங்கைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்ப வந்துட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், 2 பேர் வந்து தற்கொலை மாட்டி வந்துட்டு சாக வலுக்கிட்டிருக்கணும். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்துட்டு அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ காப்பாற்றப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், 2 பேரில் ஒரு ஆள்கிட்ட நிலைமை வந்துட்டு கவலைக்கிடம் அப்படின்ற மாதிரி, மற்றவர் வந்துட்டு ஓரளவு சேஃபாக இருக்கிறன்னு சொல்லி, இருந்தாலுமே கூட வந்துட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போகுது. உண்மையிலேயே வந்துட்டு எங்களோட உறவுகள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறப்போ உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட சொல்லியிருந்தேன், எதுக்காக நீங்கள் எப்படிலாம் கதைக்கிறீங்க, ஏன் இலங்கையில் வாழையிலான்னு மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தேன். ஸோ நான் அந்த பதிவில் கூட சொன்ன விடயம் வந்துட்டு, நான் அவர்கள் யாருக்குமே நான் எதிரானவன் இல்லை, இருந்தாலுமே கூட என் இலங்கையை வந்துட்டு ஒரு தவறாக கதைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நேற்றைய தினம் வந்துட்டு இப்படியாக ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏதோ அவர்கள் விரும்பினபடி ஒரு நல்ல காரியம் நடந்தால் எங்களுக்குமே சந்தோஷம், நடக்காது பட்சத்தில் என்ன செய்யறது, இதுதான் விதி என்ற மாதிரி வாழத்தான் வேணும். ஸோ இனிவரும் காலங்களில் அது இப்படியான கள்ள ஏஜென்ட் மாற நம்பி உங்களோட பயணங்களை மேற்கொண்டு உங்களோட உயிரையும் உங்களோட உடைமைகளையும் இழக்கிறதுலேருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இலங்கையிலேருந்து பணிப்பெண்களாக போனவர்கள் வந்து ஓமான் நாட்டில் மனித விற்பனை செயல்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் அறிஞ்சிருந்தோம் சார். தானே ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சுக்க அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஒரு டீம் அனுப்பி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 90 பெண்களுக்கிட்ட மீட்டெடுத்திருக்கணும். இந்த விற்பனைகள் எல்லாம் அவங்க என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், வயது அடிப்படையிலையும் தோட்டத்தின் அடிப்படையிலையும் நடந்திருக்கு. உதாரணமாக வந்து 25 வயசு கேட்டகரின்னு சொன்னால் அதில் வந்துட்டு 50 பேர் இருக்காங்க, அந்தந்த மாதிரி வந்து இந்த விற்பனை செயல்கள் வந்து நடைபெற்றிருக்குது. ஸோ இந்த விற்பனை செயல்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து பெண்களை அனுப்பினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சில ஏஜென்ட் மாதிரி தான். ஸோ அந்த
வகையில் வந்து இன்றைக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர் பிடிபட்டிருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த பணிப்பெண்களாக ஓமான் நாட்டுக்கு அனுப்பின ஏஜென்ட் தான். அவர் வந்து தெஹிவலையை சேர்ந்த ஒரு 44 வயசுடைய ஒரு ஆள் இந்த மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து தன்னை தான் வந்துட்டு ஜனாதிபதி செயலகத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி காட்டி தான் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லியும், அவருக்கு கிட்டத்தட்ட தம்புள்ளையில் 6 வெளிநாட்டு செயலகங்கள் இருக்கின்ற மாதிரியும், இப்போ ரீசெண்டாக வந்து ஓமான் நாட்டுக்கு 17 பெண்களை வந்து பணிப்பெண்களை அனுப்பியிருக்கார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இப்படியான சம்பவங்களை எல்லாம் இவர்கள் என்னென்று மேற்கொள்ளினோம் அப்படின்னு சொன்னால், இந்த டூரிஸ்ட் அப்படின்ற பேரில் தான். ஸோ இதை வந்து அரசாங்கம் அறிஞ்ச உடனே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால், உடனடியாக இந்த நாடுகளுக்கு வந்துட்டு சுற்றுலா விசா வந்துட்டு தடை செஞ்சுருக்குது. அதாவது வந்துட்டு துபாய், அபுதாபி, இந்த ஓமான் இப்படியான நாடுகளுக்கு வந்து சுற்றுலா விசாவை தடை செஞ்சுருக்கு. இப்படியான செயற்பாடுகளை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி பாருங்கள் வந்துட்டு எவ்வளவு கொடுமையான செயல்களை எல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு இந்த பெண்கள் போகிறதுக்கு காரணமே வந்து அங்கே போயாச்சு உழைச்சி தன் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி முக்கியமாக வந்துட்டு ஆண்கள் தான் போவார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் எவ்வளோ வழிகளை தாங்கி கொண்டு வீட்டு வேலையினாலும் செஞ்சு தாங்கள் பிழைச்சி எங்களோட குடும்பங்களை பார்ப்போம் அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ ஒரு கேவலமான செயல்களுக்கெல்லாம் வெங்கட நாட்டு பெண்களை வந்து அனுப்புகிறாங்க இந்த ஏஜென்ட் மேலே அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்துட்டு பாரதூரமாக கண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி இலங்கை அரசாங்கம் வந்து சொல்லியிருக்குது. ஸோ அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது இப்படியே இருக்க இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்துட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்துட்டு ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி வந்து வடக்கு கிழக்கு மக்கள்கிட்ட காணிகள் வந்துட்டு சுவீகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையில் வந்துட்டு இது இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை, இலங்கையிலேருந்து வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய தமிழர்களுக்குமே வந்து குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருந்திருக்கக்கூடிய இயக்கம் வந்துட்டு, ஐயோ நாங்களும் இல்லையே எங்களோட காணிகளை எல்லாம் வந்துட்டு அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுதோ சரியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் பயம் வந்து எப்பயுமே இருந்திருக்கும். ஸோ இனி வந்து அப்படி பயப்படுத்தவில்லை, இனி வந்து அரசாங்கம் வந்து காணியை எடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி வேறு என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இவ்வளோ காலம் சுவீகரித்த காணிகளுக்கு என்ன முடிவு அப்படின்ற மாதிரி, ஸோ அவற்றையுமே உங்களுக்கு திருப்பி தரக்கு நாங்கள் படிப்படியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி வந்து பலத்த ஒரு குரலோடு சொல்லியிருக்கார். ஸோ கண்டிப்பாக நடந்த எங்களுக்குமே சந்தோஷம். ஸோ நிறைய கவலையான விடயங்களை கேட்டனால் இந்த விடயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறப்ப கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் இதையுமே வந்து பயந்துருக்கேன். உண்மையிலேயே இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் நிலவக்கூடிய இந்த பொருளாதார பின்னடைவு தான். ஸோ இந்த பின்னடைவு காரணமாகத்தான் வறுமை நிலையை தாங்க முடியாமல் இங்கே இருந்தவங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடனத்தினியப்பட்டு மூட்டை முடிச்சு காட்டிக்கொண்டு நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போக ட்ரை பண்ணினேன். உண்மையிலேயே வெளிநாடுகளுக்கு போகிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக புலம்பெயர் உறவுகளால் அவர்கள் மட்டுமில்லை இங்கே இருக்கக்கூடிய பல உறவுகளும் பாலினம் அப்படின்றதான் உண்மை. ஆனால் நீங்கள் போகக்கூடிய முறைகள் வந்து சரியாக அமையும்னு சொன்னால் உங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம். தேவையில்லாத முறைகள் மூலமாக போக ட்ரை பண்ணி அங்கனைக்கு இங்கனைக்கு போயிட்டு மாட்டுப்பட்டு தவிக்கிறப்போ உண்மையிலேயே வந்து அது உங்களுக்கும் கவலை, உங்களோட குடும்பத்துக்கும் கவலை, பார்க்குற எங்களுக்குமே கவலை. ஸோ இனிவரும் காலங்களிலேயாவது அப்படியான முறைகளை வந்து கொஞ்சம் தவித்துக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃபை நீங்களுமே அமைச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அது நாங்கள் ஒரு படி வளர்கிறதுக்கு சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.